Hi friends, welcome to our channel History of Tamil. If you are new to our channel, click the red color subscribe button click the bell icon click pannunga. Appo dhaan naanga upload pandra ovvoru videos um neenga daily um paaka mudiyum. Hi guys, நான் உங்க சுகன்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன். அதாவது பல்லவ மன்னன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்டரி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது சோழ மன்னர்களுக்கு முன்னாடியே சவுத் இந்தியால மிகப்பெரிய மன்னர்களா விளங்கியதுன்னா அது பல்லவ மன்னர்கள் தான். அந்த பல்லவ மன்னர்களோட வரிசையில 6-7 நூற்றாண்டுல வாழ்ந்த முதலாம் மகேந்திரவர்மன், அவங்களோட மகனான முதலாம் நரசிம்மவர்மன், அவங்கள பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம், டைரக்டா ஏன் வந்து இப்போ நீங்க நரசிம்மர் பத்தி பேசுறீங்க? அவருக்கு முன்னாடி உள்ள பல்லவ மன்னர்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா இந்தியாவிலே தோல்வி அடையாத மன்னர்கள்னா அது மிகவும் 12 மன்னர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த 12 மன்னர்களை ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போற நரசிம்மவர்மன். ஸோ அவங்கள பத்தின சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன். அதனாலதான் இந்த பதிவு உங்களுக்காக. பல்லவ மன்னர்கள். பல்லவ மன்னர்களை மிகவும் புகழ்பெற்ற மன்னர்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான். பல்லவர்களோட குலம் வந்து மிகவும் சிறப்புற்று விளங்கியது அப்படின்னாலும் அது நரசிம்மவர்மனோட ஆட்சி காலம் தான் சொல்லுவாங்க. பல்லவ அரசு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய விதிவு வந்து கிருஷ்ணா வடக்கில் கிருஷ்ணா ஆறு முதல் தெற்கில் மதுரை வரை பறந்து காணப்படுது. இவர் வந்து சிறந்த மல்யுத்த வீரனாக திகழ்ந்ததுனால மாமல்லன் அப்படின்னு ஒரு பட்டமும் கொடுக்குறாங்க. ஸோ இவரோட நினைவாகவே மாமல்லபுரம் என்ற துறைமுக நகரமும் ஏற்படுத்தப்படுது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது மகாபலிபுரம் என்ற பெயரோடு அழைக்கப்படுது. இவரோட மிகப்பெரிய வெற்றிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு போர் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தி வார் வித் சாளுக்கியாஸ் அண்ட் ஸ்ரீலங்கா வார். ஸோ இந்த ரெண்டு போர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வார்ஸ். அதாவது முன்னாடி இலங்கை வந்து பல்லவர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு. அதாவது இலங்கையோட சில பகுதிகள் வந்து பல்லவ மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா மன்னர்களே வந்து மீண்டும் சண்டை போட்டு அவங்களோட பகுதியை கைப்பற்றுறாங்க. பின்னாடி பல்லவர்களோட ஆட்சிக்கு கீழே வந்து இலங்கையோட முழு பகுதியையும் கொண்டு வந்த பெருமை யாருக்குன்னா அதை நம்மளோட நரசிம்மவர்மனை தான் செய்தோம். இதற்கான குறிப்புகள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க மகாவம்சம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது மகாவம்சம் அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் பகவத்கீதை இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு புனித நூல் தான். அந்த நூலில் இவங்களோட ஆட்சி பற்றி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து, அதாவது பல்லவர்களுக்கு கீழே வந்து இலங்கை வந்து சில காலம் ஆட்சி பெற்றிருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் 14 நூற்றாண்டில் வந்து சோழர்கள் வந்து ஆட்சி புரியுறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ். சாளுக்கியாஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மவர்மனோட மிகப்பெரிய போர் தான். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். பல்லவர்களோட எதிரியாக இருந்துட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் தான். அதையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி. அவர் காஞ்சிபுரத்தோட சிற்பங்களையும் கோவில்களையும் கண்டு வியந்து போகிறாங்க. ஸோ காஞ்சியை நோக்கி படையெடுக்கணும், காஞ்சியை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க படையும் எடுத்துகிட்டு வராங்க, காஞ்சியை நோக்கி முற்றுகை ஏற்றுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மனோட தந்தையான முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அந்த போரில் வந்து காஞ்சியை மட்டும் காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த போரில் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நரசிம்மவர்மன் பழிவாங்கும் முகமாக கிபி 642 வாதாபி மீது படையெடுத்து போகிறாங்க. வாதாபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களோட தலைநகரம். அங்கே வந்து படையெடுத்து போகிறாங்க. அதோட படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி. அதாவது 63 நாயன்மான்களை ஒத்துனா மாறுறாங்களே பரஞ்சோதி, அவங்க தான். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ இவங்களோட படை பற்றி பார்க்கலாம். இவங்க வழிநடத்தும் படையில் வந்து 100,000 காலாட் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும் 12,000 யானை வீரர்களும் இருந்தது சொல்றாங்க. இது வந்து கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இப்போ இருக்க சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம இவ்வளோ படைகளை திரட்டிட்டு போய் போர் புரிஞ்சு வெற்றி பெறுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் அந்த ஆதி காலத்திலே வந்து பல்லவர்கள் வந்து இதை சாத்தியமாக்கியிருக்காங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து தான் வந்து கப்பற்படை விரிவுபடுத்தது எல்லாமே வந்து சோழர்கள் பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் சில குறிப்புகள் இருக்குது. சாளுக்கியை நோக்கி படை புரியுறாங்க. அதில் அவங்க வெற்றியும் கொள்கிறாங்க. சாளுக்கியரோட தலைநகரான வாதாபி மீது தீ வைத்து கொளுத்துறாங்க. சாளுக்கிய அரசனான இரண்டாம் புலிகேசி அந்த போரில் தோற்கடிக்கப்படுறாரு. மேலும் அவர் வந்து அந்த போர்க்களத்திலே கொல்லவும் படுறாங்க. இந்த வெற்றிக்கு பின் வந்து நரசிம்மவர்மனும் அவரோட படையும் வந்து காஞ்சிக்கு திரும்புகிறாங்க. இந்த வெற்றியின் காரணமாக நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் என்ற பெயரோடு அழைக்கப்படுறாங்க. மாமல்லபுரம், அதாவது மாமல்லனோட நினைவாக தான் வந்து மாமல்லபுரம் வந்து ஏற்படுத்தாரு, நான் அப்போவே சொன்னேன் இல்லையா. ஸோ அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். மாமல்லபுரம் வந்து அவங்களோட முன்னோர்களால் வந்து சில சிற்பங்கள்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அது எல்லா சிற்பங்களோட வேலைகளும் முடிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மனோட ஆட்சி காலத்தில் தான். அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் குடைவரை கோவில்கள், கடைக்கரை கோவில்கள் எல்லா பணிகளும் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கப்படுது. ஸோ மகாபலிபுரத்தோட டோட்டல் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரசிம்மவர்மன் காலத்தில் தான்.
புகழ்பெற்ற குடைவதை கோயில்களோட கலை புகழ்பெற்ற குடைவதை கோயில் கலையோட முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவ மன்னர்கள் தான். இவர்கள் கட்டிய குடைவதை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டின்படி மதம் செங்கல் சுண்ணாம்பு இதோட கலவை இல்லாமையே வந்து வெறும் பாறைகளை மட்டுமே குடைஞ்சி கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பல பெருமைகள் கலைகளை வந்து உள்ளடக்கியது வந்து நம்ம பல்லவ காலத்தில் தான். இந்த மாதிரிலாம் காரணமாக இருந்தவங்க தான் நம்ம நரசிம்மவர்மன். இந்திய வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு அழியாத பேர் இருந்துட்டு தான் இருக்கும். இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட நரசிம்மவர்மன் பற்றி சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.